வணக்கம் தோழி, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்புடைய நிறைய தகவல்களில் வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் குளோமைட் டேப்லெட் பற்றியும் தான். நம்ம இன்ஃபெர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு இந்த ரெண்டு டேப்லெட் பற்றியும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாகவே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்கள் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம உணவுகளை எடுத்துக்கும் போது ஃபோலைட் ஃபார்மில் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஃபோலிக் ஆசிட் டைரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மாத்திரை தான் அதுக்கு சிறந்த வழி. ஃபோலிக் ஆசிட் 500 mg நம்ம வாங்கிட்டாலே போதும், ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் எடுத்தாலே போதும். ஆனால் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் தயவு செஞ்சு நீங்கள் ஃபோலிக் ஆசிட் எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும், எனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னாலே அவங்களே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேப்லெட் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபாலிக்கிள்ஸோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபாலிக்கிள்ஸோட க்ரோத் நல்லா மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்கும். சிலருக்கு வந்து டேப்லெட் எடுக்கிறதுனாலே, இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுனாலே கருமுட்டை நல்லா வளர்ந்துடும். ஆனால் வந்து உள்ளே வந்து சாக் இருக்கவே இருக்காது, கரு வந்து இருக்கவே இருக்காது, முட்டை மட்டும் நல்லா வளர்ந்துருக்கும், அந்த கரு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிடும்போது நமக்கு கருமுட்டையில் எந்த விதமான ஆரோக்கிய கோளாறும் இல்லாமல் உருவாகக்கூடிய கருமுட்டை ரொம்பவே ஆரோக்கியமானதாக நல்ல முறையில் உருவாகும். அதனால தான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கும்பொழுது நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ்னு எதுவுமே பெருசாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு விதமான விட்டமின் தானே. ஸோ அதனால் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் யூரின் வந்து சிலருக்கு எல்லோ கலரில் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாகவே மெடிசன் நம்ம ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அது எந்த மெடிசனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து குழந்தைக்குன்னு மட்டும் இல்லை, வேறு எந்த ப்ராப்ளத்துக்காக மெடிசன் எடுத்தாலும் சரி நம்மளோட உடல் உஷ்ணம் வந்து தானாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம நிறைய தண்ணி குடித்தோம்னா அந்த யூரின் எல்லோ கலராக போகிறது கூட நமக்கு சரியாயிடும். அதே போல் எடுக்கிற மெடிசன் வந்து நல்லா நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடலில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், ரொம்பவே நல்லா இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த மெடிசன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு உதவி செய்யும். அதே மாதிரி அந்த மெடிசன்லேருந்து வெளிவரக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறணும் அப்படின்னாலும் நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறோம் அப்படின்னும் போது யூரின் போகும்போது அது வந்து வெளியே வந்துடும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கிறோம் அப்படின்போது நம்மளோட ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால மெடிசன் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஒர்க் பண்ணும், பலனும் வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும். நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் எடுக்கிறோமே, அப்புறம் ஃபுட்டில் வேற நம்ம எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நினைக்க வேண்டாம். ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டுன்னு இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையுமே நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை நல்ல சைஸில் வளரணும்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டோட இந்த இமேஜில் தெரிகிற எல்லா உணவுகளையுமே நீங்கள் வந்து எடுத்துக்க பாருங்கள். ஒவ்வொன்றா நான் சொல்லலை, முக்கியமாக வந்து அவகேடோ நட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லியிருக்கேன். சரி, ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க வேர்க்கடலை வந்து எல்லாருமே எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டுன்னு. நான் எடுக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை, உங்களுக்கு நாள் தள்ளி போகிற சமயத்தில் மட்டும்தான், ஒரு 20 நாளைக்கு மட்டும் நம்ம வேர்க்கடலை எடுக்காமல் இருந்தோம்னா போதும். ஆனால் முட்டையோட வளர்ச்சிக்கு பச்சை வேர்க்கடலை ரொம்பவே உதவி செய்யும். ஆண்களோட விந்தணு எண்ணிக்கை பிரச்சனைக்கும் வேர்க்கடலை வந்து ரொம்பவே நல்ல ஒரு மெடிசன். இன்னொரு தோழி வந்து கேட்டிருந்தீங்க, நானே வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம், நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது சீக்கிரமாக பலன் கிடைக்கும். என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் நீங்களாக வந்து ஒரு மெடிசன் எடுக்கிறீங்க, அது எந்த வகையில் பலன் கொடுக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு நீங்களாக எப்போவுமே மெடிசன்ஸ் வந்து எடுக்காதீங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் கிடைக்கிற எல்லாமே என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னா கூட பர்டிகுலராக ஒரு 4 பொருளை மட்டும் டெய்லி எடுத்துக்க பாருங்கள். அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அல்லது கீரைகள், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக உங்கள் பிளேட்டில் இருக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதுளை பழம் கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவகேடோ எடுத்துக்கலாம், அவகேடோ கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால இங்கே மாதுளை பழமே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகளையும் நமக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் கிடைக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கொண்டை கடலை பச்சை பயிறு முளைக்கட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே அதிக அளவில் அதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி வந்து நல்ல முறையில் தூண்டி கொடுக்கும். அதனால் பயிர் வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி சீட்ஸ் நட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. சீட்ஸ் நட்ஸ் வந்து பெண்கள் மட்டும் இல்லாது ஆண்களும் எடுத்துக்கொள்ளலாம், அவங்களோட விந்தணு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டேப்லெட் குளோமைட் டேப்லெட். நமக்கு வந்து ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் போயிருக்கோம் அப்படின்னாலே நமக்கு லெட்ரோசோல் டேப்லெட்டும் குளோமைட் டேப்லெட்டும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல டேப்லெட் தான். குளோமைட் டேப்லெட் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லெட்ரோசோல் டேப்லெட் எடுத்தும் எனக்கு வந்து எந்த விதமான பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிற தோழிகள், நீங்கள் குளோமைட் டேப்லெட் உங்கள் டாக்டர்கிட்டே கூட நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், எனக்கு இந்த டேப்லெட் கொடுத்து பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரோசோல் டேப்லெட்டை விட கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஃபாலிக்கல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓவரிலையுமே க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹார்மோன்ஸை வந்து நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்மளோட ஃபாலிக்கல்ஸ் க்ரோத் மட்டும் இல்லாது நம்மளோட எண்டோமெட்ரியல் திக்னஸையும் இந்த டேப்லெட் நமக்கு நல்லாவே வளர செய்யுது. முக்கியமாக உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு முறையோ 5 மாதத்திற்கு ஒரு முறையோ 1 மாதம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இடைவெளி எடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்மளோட யூட்ரஸ்க்கு ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட எண்டோமெட்ரியல் திக்னஸ் பாதிக்கப்படும். நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூஸாக எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது திடீர்னு வந்து அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் திக்னஸே இல்லாமல் போயிடும். பீரியட்ஸ் ஆகும்போது கூட ப்ளீடிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். டாக்டர்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நமக்கு எண்டோமெட்ரியல் திக்னஸ் குறையுது அப்படின்னாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து 1 மாதம் இடைவெளி தேவைப்படுது, நமக்கு எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு 1 மந்த் கேப் எடுத்துட்டு திருப்பி நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே கண்டினியூஸாக ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்கள் யூட்ரஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்காதுங்க. இது வந்து நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லெட்ரோசல் டேப்லெட் எடுக்கும்பொழுது நமக்கு எப்படி சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ அதே மாதிரி குளோமிட் டேப்லெட் எடுக்கும்பொழுது நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஏன்னா ஒரு செயற்கையான ஹார்மோன்ஸை நம்ம உடலில் வந்து செக்ரெட் பண்ண வைக்கிறோம், செயற்கையாக சுரக்க வைக்கிறோம். இதனால் வந்து கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் என்றது இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தலை சுற்றல் இருக்கலாம், வாந்தி மயக்கம் இருக்கலாம், அடிவயிற்று வலி இருக்கலாம். ஏன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து க்ரோ ஆகுது இல்லையா, அப்போ வந்து அடிவயிற்றில் வலி ஏற்படலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து ரொம்பவே ரேர் கண்டிஷன் இது, சிலருக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வரலாம். இது வந்து எல்லாருக்குமே வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சிலருக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களோட பிரெயின் வந்து ஒர்க் பண்ணும் இந்த ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சராக கண்டிப்பாக இது இருக்காது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரணும், குளோமிட் டேப்லெட் ரொம்பவே நல்லா நமக்கு ஒர்க் பண்ணணும்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பழ ஜூஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் குளோமிட் டேப்லெட் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கும் தண்ணி வந்து நிறைய குடிச்சிக்கிட்டே இருங்க. தண்ணி நிறைய குடிக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். கருப்பைக்கு கிடைக்க வேண்டிய ரத்த ஓட்டம் ரொம்பவே நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவும் வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யும். அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுக்கும்போது மலச்சிக்கல் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் தண்ணி சரியாக குடிக்காத பெண்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் வந்து இருக்கும். அதே மாதிரி உடல் உஷ்ணமும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2 பிரச்சனையிலிருந்தும் நம்ம வெளிவரணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி நிறைய எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு கூடிய விரைவிலேயே மழைச்செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார வாழ்த்துக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.